back to our channel michukhali so இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா நோம்பு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு நோம்பு வெளிய போய் தரக்கணும் அப்படினு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அது ஒரு நாள் கூட நடக்கல சோ வந்து நோம்பு முடிய போது அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா போணும் அப்படினு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி இருந்தோம் பின்னாடி இடம் இல்லடா அங்க ஒரு ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூரில் இருக்க ஆர்ஜே கார்டன் தான் நம்ம வந்திருக்கோம் வேலை கட்டுறீங்களா சொன்னேல நானே சட்டையை போடு அப்பதான் அழகா இருக்கும் போடுமா நாங்க வந்து பேய் வீட்ல பாத்துருக்கோம் இங்க பன்னீர் கிரேவி வந்து வாங்கியிருந்தோம் உண்மையாவே செம்ம டேஸ்டா இருந்துச்சு கிரேவியும் சரி பன்னீரும் சரி சூப்பரா வந்துட்டு குக்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் கறி தோசை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்துட்டு டேஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பட்டர் நான் கூட வந்துட்டு அந்த பன்னீர் மசாலா சாப்பிடும் போது உள்ள வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் தந்தூரியும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது அதனால வந்து கோதுமை சப்பாத்தியில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷலாக வந்து எங்களுக்காக பண்ணியிருந்தாங்க சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா கிளி பரோட்டா வந்து இப்படி கட் பண்ணி கொடுக்குறது எனக்கு புது விஷயமா இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லை கிளி பரோட்டாவோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு பட் அதை இருந்து அதை பார்த்த விதமாக அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ட்ராகன் சிக்கன் இதுவும் செம்மையாக இருந்துச்சு ஸோ எதுவுமே குறை சொல்கிறதுக்குன்னு இல்லவே இல்லை ஸ்டாப் கூடாதே
cheese chicken. What's up, Pithi? வாயில நம்ம வந்துருச்சு. அப்படியே கட் பண்ணுங்க, கட் பண்ணு. சுடுங்கடா பாத்து ஐஸ்கிரீமோட சாப்பிடுங்க சுடும். ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா விளாட்ற மாதிரி ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஜே கார்டன் போங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.